தமிழகம் புதுவை இடையே மீண்டும் பேருந்து சேவை தொடக்கம். புதுச்சேரியிலிருந்து தமிழகம் வந்த பேருந்துகளில் கூட்ட நெரிசல். தடுப்பூசி தட்டுப்பாட்டால் டோக்கன் பெற முடியாமல் மக்கள் ஏமாற்றம். தடுப்பூசி மையங்கள் குறித்து முறையான தகவல் இல்லை என குற்றச்சாட்டு. மேகேதாட்டு அணை விவகாரம் அனைத்து கட்சி கூட்டத்தில் மூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். நீர்வரத்து அதிகரிப்பால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையின் நீர்மட்டம் 44 அடியை தாண்டியது. சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். தேனி மாவட்டத்தில் நோய் தாக்குதலால் காய்ந்து வரும் சின்ன வெங்காய பயிர். வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 19 தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வரை நடைபெறும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்கம் வென்றால் 75 லட்சம் ரூபாயும் வெள்ளி வென்றால் 50 லட்சம் ரூபாயும் வெண்கலம் வென்றால் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. பன்னாட்டு நிறுவனங்களின் வரி ஏய்ப்பை தடுக்கும் வகையில் குறைந்தபட்சம் 15% வரி செலுத்தும் சர்வதேச வரி சீர்திருத்த நடவடிக்கைக்கு G20 நாடுகள் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது. விர்ஜின் கேலக்டிக்ஸ் நிறுவனத்தின் விண்வெளி சுற்றுலா திட்டத்தின் கீழ் அந்நிறுவன அதிபர் ரிச்சர்ட் பிரான்சன் தலைமையிலான குழுவினர் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். இயற்கை எரிவாயு எத்தனால் ஆகிய மாற்று எரிபொருட்களை பயன்படுத்தினால் பெட்ரோல் விலை உயர்விலிருந்து தப்பிக்கலாம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கனடாவில் வெப்ப அலையால் 100 கோடி கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்ததாக கடல்வாழ் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சைடஸ் கெடிலா நிறுவனம் கொரோனா தடுப்பூசி 3வது கட்ட பரிசோதனை முடிவுகளை இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பிடம் சமர்ப்பித்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு பேருந்து சேவை தொடங்கியதைத் தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து கடலூர் விழுப்புரம் சென்ற பேருந்துகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் இரு மாநிலங்களிலும் பல்வேறு பொது முடக்கத்தால் பல்வேறு தளர்வுகள் விதிக்கப்பட்டன. அதன்படி தமிழக புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. காலையில் கூட்டம் கொஞ்சமாக குறைந்து காணப்பட்ட நிலையில் பேருந்து சேவை குறைவாக இருந்ததால் புதுச்சேரியிலிருந்து கடலூர் மற்றும் விழுப்புரத்திற்கு இயக்கப்பட்ட பேருந்துகளில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது. சில பேருந்துகளில் பயணிகள் நின்றபடியும் முகக்கவசமின்றியும் பயணித்தனர். இதனால் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் 10 நாட்களுக்கு பிறகு 15 மையங்களில் ஒரே நாளில் 2100 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. வழக்கத்தை விட குறைந்த எண்ணிக்கையிலேயே தடுப்பூசி வந்துள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் 7 நாட்களுக்கு பிறகு இன்று 29 தடுப்பூசி மையங்கள் மூலம் 7470 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளன. அதிகாலையிலிருந்தே மக்கள் தடுப்பூசி செலுத்த வரிசையில் நின்று காத்திருந்து டோக்கனை பெற்றனர். இதில் ஏராளமான மக்கள் டோக்கன் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தடுப்பூசி மையங்கள் குறித்தோ போடப்படும் தடுப்பூசி எண்ணிக்கை குறித்தோ முறையான தகவல் தெரியாத நிலை உள்ளதாகவும் எனவே விவரத்தை ஒரு நாள் முன்பே வெளியிட வேண்டுமென்ற கோரிக்கையை எழுப்பியுள்ளனா்.
ஓசூரில் 10 நாட்களுக்கு பிறகு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக நள்ளிரவு முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் டோக்கன்கள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதேபோல நாமக்கல், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் டோக்கன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பாக சட்டப்பேரவையில் உள்ள 13 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசின் அமைச்சகங்கள் எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என கேட்டுக் கொள்ளப்படும் என்று முதல் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணை திட்டத்தை தடுக்க தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து கட்சிகளும் தமது ஆதரவை வழங்கும் என 2வது தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தின் தீர்மானங்களை அனைத்து கட்சியினரும் மத்திய அரசிடம் நேரில் வழங்கவும் இதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. கேஆர்பி அணை நீர்மட்டம் 44 அடியை தாண்டியுள்ளதால் முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து 400 கன அடி தண்ணீர் தென்பண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு 196 கன அடி தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. அணையிலிருந்து 12 கன அடி தண்ணீர் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. அணையின் மொத்த உயரமான 52 அடியில் 44.30 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. எதிர்பார்த்த மழை பெய்யாததால் கேஆர்பி அணை நீர்மட்டம் வேகமாக உயரவில்லை. கடந்த 2019 ஜூலை 5ஆம் தேதி கேஆர்பி அணை நீர்மட்டம் 38.25 அடியாக இருந்தபோது முதல் போக சாகுபடிக்கு 100 கன அடி தண்ணீர் இடது மற்றும் வலதுபுற வாய்க்காலில் திறக்கப்பட்டது. தற்போது அணை நீர்மட்டம் 44.30 அடியாக உயர்ந்துள்ளதால் தாமதமின்றி முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் மிதமான மழையும் பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பெரியகுளம் பகுதியில் நோய் தாக்குதல் காரணமாக சின்ன வெங்காய பயிர் முற்றிலும் காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளப்புரம், சங்கரமூர்த்திப்பட்டி, முதலக்கம்பட்டி, வைகைப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் சின்ன வெங்காயத்தை பயிரிட்டுள்ளனர். பயிரிட்டு 40 நாட்கள் ஆன நிலையில் நோய் தாக்குதலால் பயிர் காய்ந்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அறுவடைக்கு இன்னும் 20 நாட்களே உள்ள நிலையில் செலவு செய்த தொகையை கூட எடுக்க முடியாத நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வெங்காயத்தில் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். படச்சுருள் கேமராவை கண்டுபிடித்தவரும் ஈஸ்ட்மேன் கோடாக் நிறுவனத்தை நிறுவியவருமான ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பிறந்தார். தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் மிக இளம் வயதிலேயே வேலை செய்ய தொடங்கிய ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் 1884ஆம் ஆண்டு முதன் முதலாக படச்சுருள் கேமராவை வெற்றிகரமாக வடிவமைத்தார். இதனைத் தொடர்ந்து 1892ஆம் ஆண்டு ஈஸ்ட்மேன் கோடாக் நிறுவனத்தை தொடங்கினார். தொழிலில் பெரும் லாபம் ஈட்டிய ஈஸ்ட்மேன் தனது நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு லாபத்தில் பங்களித்தார். அது மட்டுமின்றி மருத்துவ உதவிகள், ஆயுள் காப்பீடு, ஓய்வூதியம் போன்ற சலுகைகளையும் தாராளமாக வழங்கினார். தம் வாழ்நாளில் ஏறத்தாழ 100 மில்லியன் டாலர்களை மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களின் நற்பணிகளுக்காக நன்கொடையாக அளித்த ஈஸ்ட்மேன்
1932 ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் என அறிவிக்கப்பட்டது. புகைப்பிடிப்போர் அதிக அளவில் நுரையீரல் புற்றுநோய் தாக்குதலுக்கு ஆளாகின்றனர். இதனை முதன் முதலில் ஆய்வு செய்து கண்டறிந்தவர் அமெரிக்காவின் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜெனரல் லெராய் எட்கர் பர்னி ஆவார். 1950களில் நுரையீரல் புற்றுநோயால் ஆண்டுக்கு சுமார் 25,000 பேர் வரை உயிரிழந்தனர். இதனையடுத்து நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணம் குறித்து எட்கர் பர்னி ஆய்வு நடத்தினார். தனித்தனியாக நடத்தப்பட்ட 18 ஆய்வுகளின் முடிவில் புகைப்பிடிப்பதற்கும் நுரையீரல் புற்றுநோய்க்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அதிக அளவில் புகைப்பிடிப்பதால் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுகிறது என்ற தனது ஆய்வு முடிவை 1957 ஆண்டு ஜூலை மாதம் 12 தேதி லெராய் எட்கர் பர்னி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். சத்தியமங்கலம் அருகே ஆசனூர் மலைப்பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்த போது சாலையோரம் குட்டிகளுடன் நின்றிருந்த காட்டு யானை கூட்டம் மழையில் நனைந்தபடி மெதுவாக சாலையை கடந்து சென்றன. காட்டு யானை கூட்டம் பகல் நேரத்தில் சாலையை கடந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்த போதிலும் சாரல் மழையில் காட்டு யானைகள் நடந்து சென்ற காட்சியை வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். யானைகள் பகல் நேரங்களில் சாலையை கடப்பதால் வாகன ஓட்டிகள் மித வேகத்தில் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் பெற்றோரை எழுந்து தவிக்கும் 4 பிள்ளைகளுக்கு தொலைக்காட்சிகளில் வெளியான செய்தி காரணமாக பல்வேறு நிவாரணப் பொருட்கள் கிடைத்துள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் அருகே மீமிசல் செய்யானம் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் புஷ்பா தம்பதியினர் இருவரும் இறந்த நிலையில் அவர்களது 4 பிள்ளைகள் பாட்டியுடன் வாழ்வாதாரத்திற்காக தவித்து வந்தனர். இதுகுறித்து செய்தி வெளியிடப்பட்டதை அடுத்து முதற்கட்டமாக சென்னையைச் சேர்ந்த உதவிடத்தான் பிறந்தோம் என்ற குழு சார்பாக 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டிலும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு நபர்கள் பல்வேறு அறக்கட்டளைகள் மூலமாகவும் 4 மாணவர்களையும் படிக்க வைப்பதற்கான உதவிகளை செய்வதாக முன்வந்துள்ளனர். திருச்சியில் 10 ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளி மகனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த மூதாட்டி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனுவை பெட்டியில் போட மறுத்துள்ளார். திருச்சி எடமலைப்பட்டி புதூர் ராமச்சந்திர நகரைச் சேர்ந்தவர் பேபி கமலா. இவருடைய கணவன் இறந்த நிலையில் மாற்றுத்திறனாளியான தன் மகனை வைத்துக் கொண்டு வேலைக்கு செல்ல இயலாமல் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், மாற்றுத்திறனாளிகளுக்கான நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என கடந்த 2009 முதல் தற்போது வரை தொடர்ந்து மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் அளித்துள்ளார். நான் வந்து மனு கொடுக்குறேன், பையனுக்கு உதவித்தொகையும் கொடுக்கல, வேலையும் கொடுக்கல. மன்னார்புரம் ஆஃபீஸ் போனால் போங்கம்மா கொடுப்பாங்க போங்க அப்படிங்கிறாங்க. எந்த இதுவுமே கிடையாது எனக்கு. அத்தாச்சியும் தரமாட்டேங்கிறாங்க. நான் ஆஃபீஸ் போனால் நீங்கள் வந்தீங்கங்கிறதுக்கு ஒரு அத்தாச்சியும் தரமாட்டேங்கிறாங்க. அமெரிக்கன் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம், அங்கேயும் தருவோம் போங்கம்மா அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்களே தவிர எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. கடைசியாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தோம். 2009 மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம், பொட்டியில் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. பணக்குடி குத்திரபாஞ்சான் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள குத்திரபாஞ்சான் அருவிக்கு சில நாட்கள் பெய்த சாரல் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆனால் அருவியில் குளிப்பதற்கு தொடர்ந்து தடை நீடித்து வரும் நிலையில் குளிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்து வருகின்றனர். இதையடுத்து அருவியில் குளிப்பதற்கு வனத்துறை சார்பில் கட்டுப்பாடுடன் அனுமதி வழங்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்
தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிக்கு செல்லும் 11 வீரர்களுக்காக தனி வாட்ஸ்அப் குழு அமைக்கப்பட்டு அவர்களுடன் தொடர்பில் இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் மையநாதன் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிக்கு செல்லும் 11 வீரர்கள் அவர்களின் பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் அரசு துறை செயலாளர்கள் அதிகாரிகள் என்று தனி வாட்ஸ்அப் குழு அமைக்கப்பட்டு அவர்களுடன் தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார். ஓமலூரில் உள்ள காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை சுற்றி மரங்கள் வளர்த்து சிறிய காடாக மாற்றும் முயற்சியில் வெற்றி கண்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பல்வேறு பேரு நகரங்களின் இணைப்பு நகரமாக உள்ளது. ஓமலூர் நகரின் மையப்பகுதியில் உள்ள ஓமலூர் டிஎஸ்பி அலுவலகம் பொட்டல் காடாக இருந்த நிலையில் அதனை உழவு செய்து சமன் செய்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கொண்ட இந்த முன்னெடுப்பால் தற்போது கொன்றை மா நாவல் அத்தி கொய்யா உள்ளிட்ட மரங்களுடன் வனமாக காட்சியளிக்கிறது. கேரளாவில் நேற்று வரை 15 நபர்களுக்கு ஜிகா வைரஸ் உறுதி செய்துள்ள நிலையில் திருவனந்தபுரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மேலும் 3 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. கடலூர் நகரத்தின் கம்மியம்பேட்டையில் ரயில் வரும் நேரங்களில் ரயில்வே கேட் அடைக்கப்படும் போது ஆபத்தை உணராமல் மக்கள் தங்கள் வாகனங்களில் தொடர்ந்து செல்லும் காட்சிகளை அன்றாட காண முடிகிறது. கடலூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கம்மியம்பேட்டையில் அதிக அளவில் குடியிருப்புகளும் பள்ளிகளும் மிக முக்கிய கோவில்களும் உள்ளதால் அங்கு போக்குவரத்து மிகுந்து காணப்படுகிறது. ரயில் வரும் நேரங்களில் கேட் அடைக்கப்படும் போது வாகன ஓட்டிகள் நிற்காமல் தொடர்ந்து செல்கின்றனர். இதனால் அவ்வப்போது ரயில்வே கேட் பழுது ஏற்பட்டு ரயில் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. கம்மியம்பேட்டை பகுதியில் சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் கட்ட திட்டமிட்டு பல ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அதற்கான பணிகள் தொடங்கப்படவில்லை எனவும் பெரிய விபத்து ஏற்படும் முன் அரசு மேம்பாலம் கட்ட துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் கோட்டா ஜூலை 20 தேதி வெளியிடப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை 20 தேதி காலை 9 மணி முதல் இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ள தேவஸ்தானம் திருப்பதி பாலாஜி .ap.gov.in என்ற தேவஸ்தான இணையதள முகவரியில் பக்தர்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என்றும் அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொரோனா பரவல் குறைய தொடங்கியதை அடுத்து இன்று முதல் தமிழகம் புதுச்சேரி இடையே பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பயணிகள் முகக்கவசம் அணிந்து பயணித்து வருகின்றனர். கடலூரிலிருந்து புதுவைக்கு செல்ல அதிக அளவு பயணிகள் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். கடலூரிலிருந்து புதுவை தொழிற்சாலை மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு பணிக்கு செல்வோர் மற்றும் மருத்துவ சேவைக்காக புதுவை செல்வோர் அதிக அளவில் உள்ளதால் இன்று கடலூர் பேருந்து நிலையத்தில் வழக்கத்தை விட அதிக அளவில் மக்கள் கூட்டத்தை காண முடிந்தது. விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு இயக்கப்படும் பேருந்துகளில் குறைந்த அளவிலேயே பயணிகளை காண முடிந்தது. தஞ்சை மாவட்டம் கீழணைக்கு கடந்த மாதம் 24 தேதி வினாடிக்கு 250 கன அடி தண்ணீர் வந்தடைந்தது. இதனால் கீழணையில் மொத்தம் நீர்மட்டம் 9 அடியில் படிப்படியாக நீர்மட்டம் உயரத் தொடங்கியது. மேலும் கடந்த சில தினங்களாக கல்லணையிலிருந்து கீழணைக்கு தொடர்ந்து வினாடிக்கு 750 கன அடி தண்ணீர் வருவதால் கீழணையில் நீர்மட்டம் 7 அடியாக உயரத் தொடங்கியது. இதே நிலை நீடித்தால் கீழணை முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கீழணையில் இருந்து வடவாறு வழியாக வீராணம் ஏரிக்கு தண்ணீர் வினாடிக்கு 500 கன அடி திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீர் வீராணம் ஏரியில் வந்தடைந்தது. செங்கல்பட்டு சேரு நினைக்கிறேன் கே
தெரியாத வேடந்தாங்கல் கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி வனச்சரக பகுதியில் ஆண் யானை ஒன்று தனியார் கிராம்பி எஸ்டேட்டில் உயிரிழந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அசம்புக்காடு என்ற மலைக்காட்டுப் பகுதியில் தனியார் கிராம்பி எஸ்டேட்டில் யானை ஒன்று இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கால்நடை மருத்துவர்கள் உள்ளிட்ட வனத்துறையினர் அங்கு விரைந்தனர். உடற்கூராய்வு செய்ததில் யானைகளுக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் படுகாயமடைந்ததால் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. ஏற்கனவே பூதப்பாண்டி உடையார்கோணம் பகுதியில் நோய்வாய்ப்பட்ட நிலையில் பெண் யானை ஒன்று உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சிகிச்சையின் போது நோயாளிகள் மன அழுத்தத்தை போக்கவும் அச்சத்தை களைந்து உற்சாகப்படுத்தும் விதமாக செவிலியர் ஒருவர் படுகரின மக்களின் பாடல்களுக்கு நோயாளிகளுடன் சேர்ந்து நடனமாடிய வீடியோ வெளியாகியுள்ளன. கொரோனா நோயாளிகள் சுற்றி நின்று செவிலியர் ஒருவர் இசைக்கேற்ப நடனமாடும் காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. ஒகேனக்கலில் பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் பூட்டிக் கிடக்கும் சிறுவர் பூங்காவை உடனடியாக சரி செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்காவில் வனத்துறை சார்பில் தேநீர் அங்காடி, கழிவறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டன. பூங்கா சரியாக பராமரிக்கப்படாததால் விளையாட்டு உபகரணங்கள், நாற்காலிகள், தேநீர் அங்காடி உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன. இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் மது அருந்த பூங்கா வளாகத்தை உபயோகித்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. பொது முடக்க காலத்திலே பழுதாகி பராமரிப்பு இல்லாமல் பூட்டியே கிடக்கும் பூங்காவை பராமரித்து திறக்க வேண்டுமென பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி நகரின் கழிவுநீர் கால்வாயாகவும் குப்பை தொட்டியாகவும் மாறிவரும் கழுமலையாறை மேட்டூர் தண்ணீர் வருவதற்குள் விரைந்து தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர் பகுதியில் உள்ள கழுமலை ஆற்றின் கிழக்கு பகுதியில் திட்டை, தில்லைவிடங்கன், வடக்குவெளி, திருத்தோணிபுரம், புளியந்தோப்பு உட்பட சுமார் 3000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக மேட்டூர் தண்ணீர் உரிய நேரத்தில் கிடைக்காததால் வறண்டு போய் கிடந்த கழுமலை ஆற்றில் கழிவுநீரை ஆற்றில் விடுகின்றனர். கழிவுநீர் கலப்பதால் நிலத்தடி நீரின் தன்மை முற்றிலும் மாறி வருவதாக கூறும் அந்த பகுதி விவசாயிகள் கழிவுநீர் கலப்பது குறித்தும் பொதுப்பணித்துறையில் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள நீர் மூலம் 3000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் கழுமலை ஆற்றை சீரமைக்க வேண்டுமென கழுமலையாறு பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கொண்டபாளையத்தில் உள்ள பால் குளிரூட்டும் கிடங்கில் இருந்து 15,000 லிட்டர் பால் ஏற்றி வந்த லாரியின் டயர்கள் வேலூர் சத்துவாச்சாரி நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் சாலையில் மண்ணில் சிக்கிக் கொண்டன. பாதாள சாக்கடை திட்டத்திற்காக வேலூர் நகரின் பிரதான சாலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வேலூர் மாநகராட்சி பள்ளம் தோண்டும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சத்துவாச்சாரி பகுதியில் தோண்டப்பட்ட மண்ணில் சிக்கிக் கொண்ட ஆவின் பால் லாரியை JCP இயந்திரத்தை கொண்டு 2 மணி நேரத்திற்கு மேல் போராடி வெளியில் எடுத்தனர். மாநகராட்சி நிர்வாகம் தோண்டிய பள்ளங்களை விரைந்தும் முறையான முறையிலும் மூடாமல் விடுவதால் அவ்வப்போது இதுபோன்ற விபத்துகள் நடப்பது குறிப்பிடத்தக்கது. திருக்கோவிலூர் நகரில் உள்ள வணிக வளாகங்கள் அனைத்திலும் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து திருக்கோவிலூர் போலீசார் ஆய்வில் ஈடுபட்டனர். பெரும்பாலான வணிக நிறுவனங்களின் கண்காணிப்பு கேமராக்கள் கடையை மட்டுமே நோக்கியுள்ள நிலையில் வளாகத்திற்கு வெளியே சாலையை பார்த்தபடியும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டுமென போலீசார் வணிக நிறுவன உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனா்.
தருமபுரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ள நிலையில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் தங்களது பிள்ளைகளை ஏராளமான பெற்றோர்கள் அரசு பள்ளியில் சேர்த்து வருகின்றனர். அந்த வகையில் தருமபுரி நகர பகுதியில் அமைந்துள்ள அரசு ஔவையார் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டை விட மாணவிகள் அதிக அளவில் சேர்ந்துள்ளனர். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தின் அனைத்து ஒன்றிய பணி தள பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பணியாளர்கள் மனு அளித்துள்ளனர். 10 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தங்களுக்கு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வழங்கப்பட்ட ஆணையை வாய்மொழி உத்தரவு மூலம் இனி தொடர்ந்து பணியாற்றக்கூடாது என்று ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பணியாளர்கள் மனு அளித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பல்லவ நாயக்கன் பட்டியில் உள்ள மாந்தோட்டத்தில் வெட்டப்பட்ட ஒரு மாக்கிளையில் மாங்காய்கள் தொங்குகிறது. மாமரத்தில் எப்பொழுதும் கிளைகளில் 4-5 மாம்பழங்கள் மட்டுமே பூத்து தொங்கும். ஆனால் அங்கு வெட்டப்பட்ட கிளையில் அதிக மாம்பழங்கள் தொங்கும் அதிசயம் நிகழ்ந்துள்ளது. இந்த நிகழ்வை அப்பகுதி சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சோலையார் அணை, உருளிகள் பழைய வால்பாறை, ரொட்டிக்கடை, வால்பாறை போன்ற எஸ்டேட் பகுதிகளில் 2 நாளாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. கனமழையால் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஈரோடு ரோட்டில் காவலர் குடியிருப்பு எதிரில் அன்னை மெடிக்கல் என்ற மருந்து கடையின் ஒரு பகுதியில் மோகன்ராஜ் என்பவர் டாக்டர் போல் நோய்களுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இவரிடமிருந்து மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு விசாரணை நடத்தி கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மாட்டு வண்டிகளின் மூலம் மணல் எடுக்கும் ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டி தொழிலாளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் விருத்தாச்சலம் பாலக்கரையில் தங்கள் வண்டி மாடுகளை பராமரிக்க முடியாமலும் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் நிலையில் மணல் குவாரி திறக்க கோரி மாட்டு வண்டி விவசாய தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். பெரம்பலூர் அருகே கோனேரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். அதில் கோனேரிப்பாளையம் தபால் நிலையத்தில் 200க்கும் மேற்பட்டோர் சேமிப்பு கணக்கு தொடங்கி பணம் செலுத்தி வந்ததாகவும் தாங்கள் செலுத்திய பணம் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் தபால்காரர் கையாடல் செய்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர். தங்களின் பணத்தை உடனடியாக மீட்டு தருமாறும் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் திருச்சி, சேலம் மற்றும் சென்னையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 14 வருடங்களாக உள்ள 19 வயதுடைய ராமலட்சுமி என்ற பெண் யானையை அழகுபடுத்தும் விதமாக முகப்பட்டையம் மற்றும் செயின் வழங்கியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிக்காக 143 செவிலியர்கள், 20 சுகாதார ஆய்வாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணி செய்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு சம்பள பாக்கியை வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பணியை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கொரோனா தொற்று 2வது அலையின் காரணமாக நடத்தப்படும் இணையவழி வகுப்புகளால் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் உடனடியாக பள்ளிகளை திறக்க வேண்டும் என திருப்பூர் வித்யாலயம் பகுதியைச் சேர்ந்த 8வகுப்பு மாணவன் பாண்டீஸ்வரன் பதாகையுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வீரமாகாளியம்மன் கோவில் செங்குப்பட்டி செல்லும் சாலையில் கொப்பம்பட்டி கல் குவாரியிலிருந்து 40 டன் எடை உள்ள கற்களை ஏற்றி சென்ற லாரி ஒன்று சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் அறிந்து வந்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். இங்குள்ள ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும்? அரசு ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஜிஎஸ்டி என்ற முறையில் பிளஸ் டூ சப்ஜெக்டையே நீட் சப்ஜெக்டாக அகில இந்திய அளவில் கற்பித்தால் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் உதவும். பள்ளி கல்வியில் இரண்டாவது இடத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் நிச்சயமாக போட்டியில் வெல்வார்கள். அதுபோக நீட்டு தேவையில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி டெட்டு யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளை ரத்து செய்வதாக இருந்தால் நீட்டை ரத்து செய்யலாம். நமக்கு தேவை போட்டி, மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கணும், அதனால் நீட்டு கண்டிப்பாக தேவை. நீட் தேர்வு வந்து முற்றிலும் ரத்து செய்யணும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஆனால் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வை எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீட் தேர்வு வந்து முற்றிலும் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். முன்னால் உள்ள காலத்தில் போல் ஏழை எளிய மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பும் மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நீட்டும் இல்லை வந்து ஜேஇஇயும் வந்து தேவையில்லை. அப்படி வைக்கணும், பழைய மாணவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு போயிடுங்க. கும்பகோணம் நகரில் உள்ள கோதண்டபாணி தெருவில் 50 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரம் ஒன்று நேற்று இரவு வீசிய காற்றில் வேருடன் சாய்ந்தது. மரத்தின் அருகில் நின்றிருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நகராட்சி மற்றும் மின்வாரியத்துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரமாகவும் தேனி வரை உள்ள நூற்றுக்கணக்கான விவசாய தேவைகளுக்கான நீர் ஆதாரமாக திகழும் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகளும் அப்பகுதி மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடந்த 11 நாட்களுக்கு பின்பு கொரோனா தடுப்பூசி போடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்த நிலையில் குறிப்பிட்ட சில வார்டுகளுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்படுவதாக அறிவிப்பு வந்ததை அடுத்து பொதுமக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போட வேண்டுமென வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முற்றுகையிட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மேகமலை, இரவங்களாறு போன்ற பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் ஹைவேவிஸ், மணலாறு, மகாராஜமெட்டு ஆகிய பகுதிகளில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாததால் விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் கடும் குளிர் மற்றும் பலத்த காற்றால் மலை கிராமங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அப்பகுதியினர் வீடுகளில் முடங்கியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள நொச்சிக்குட்டை ஊராட்சிகள் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் சீராக இல்லை என கூறி இருவேறு பகுதிகளில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா புது சென்னாக்குளம் பகுதியில் வசித்து வரும் ரமேஷ் என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தார். அப்போது அவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த 20 பவுன் நகை மற்றும் 10,000 ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடித்து சென்றனர். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து ரமேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தவும் தொடர்ந்து கண்காணிக்கவும் மாவட்டம் முழுவதும் ரோந்து வாகனங்களை அதிகரிக்க ஒரு காவல் நிலையத்திற்கு 3 ரோந்து இருசக்கர வாகனங்கள் என 18 ரோந்து வாகனங்களை SP சாய்சரண் தேஜஸ்வி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரஞ்சரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராம பகுதியில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர்.
அப்போது சித்தலூர் கிராமத்தில் கோவிந்தன் என்பவரின் வயலில் இரண்டு பேரல்களில் இருந்த 400 லிட்டர் கள்ளச்சாராய ஊரலை பறிமுதல் செய்து அழித்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கோவிந்தனை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மேல அனுப்பானடி ரயில்வே கேட் பகுதியில் மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான கழிவுகள் கொட்டும் குப்பை மேட்டில் சில நபர்கள் தீ வைத்ததால் அப்பகுதி கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் அப்பகுதியில் அதிக அளவில் புகை ஏற்பட்ட நிலையில் கண் எரிச்சல், சுவாசக் கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளதோடு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாநகர காவல்துறையினருக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் கோவிட் தடுப்பூசி சிறப்பு முகாம் கே கே நகர் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இம்முகாமை மாநகர காவல் ஆணையர் அருண் தொடங்கி வைத்தார். கோவை இடையார்பாளையம் பகுதியில் தடுப்பூசி போடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மக்கள் அதிகாலை முதல் குவிந்தனர். இந்நிலையில் வேறு இடத்தில் தடுப்பூசி செலுத்துவதாக தெரிவித்ததால் டோக்கன் கிடைக்கப் பெறாததால் மக்கள் கோபத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகரத்தில் விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் பூசாரிகள் பேரமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் கோவிலில் வருமானமின்றி சேவை பணியாற்றி வரும் பூசாரிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், அரசு கட்டுப்பாட்டில் இல்லாத கோவிலுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அந்த மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் தட்டாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் பகுதியில் இடப்பற்றாக்குறை அதிகமாக உள்ளதால் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு தங்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் டி வாடிப்பட்டு ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி சாக்கடையில் கலக்கின்றது. எனவே குடிநீர் வீணாவதை தடுக்க ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் பதாகை ஏந்தி தங்கள் கைகளில் குளுக்கோஸ் ஏற்றுவது போல் பாவித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேகேதாட்டுவில் அணை கட்டுவதை கைவிட வேண்டும், 2020-2021 காலப்பெயர் காப்பீட்டுத் தொகையை உடனே வழங்க வேண்டும், தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீரை கர்நாடகா உடனே விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிப்பதற்காக பேர குழந்தைகளுடன் வந்த மல்லிகா என்ற பெண் உணவு எடுத்துக் கொள்ளாததால் மயங்கி விழுந்ததை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் மனு கொடுக்க வரும் பொதுமக்களுக்கு ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதுமான வசதி செய்து தர வேண்டி அங்கு வந்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நெல் கொள்முதல் செய்வது போல் சின்ன வெங்காயம், மக்காச்சோளம், பருத்தி ஆகியவற்றை அரசு கொள்முதல் நிலையங்கள் அமைத்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக விவசாயிகள் முன்னேற்ற கட்சியினர் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் விவசாயிகள் திருவோடு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகாவில் உள்ள தாமோதரன் பட்டினம் மீனவ கிராமத்தில் டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. இக்கடை ஊரணி கரையில் இருப்பதால் பெண்கள் அங்கு குளிப்பதற்கு செல்ல முடியாத நிலை நிலவுகிறது. இதனால் இந்த டாஸ்மாக்கை அப்புறப்படுத்த வேண்டும் என தாமோதரன் பட்டினத்தைச் சேர்ந்த மீனவ மகளிர் குழுக்கள் மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கூடுதல் பேருந்து நிலையம் அருகே மனோஜ் என்பவர் இரும்பு கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இரவு நேரத்தில் கடையின் உள்ளே புகுந்த திருடர்கள் மேற்கூரையை பிரித்து 400,000 ரூபாய் பணம் மற்றும் 2 டன் இரும்பு கம்பிகளை திருடி சென்றனர். இந்த சம்பவம் குறித்த புகாரின் பேரில் போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கண்காணித்து திருட்டில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனா்.